ஹாய் நண்பா வெல்கம் பேக் டு டெர்மக் சீரியஸ் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்குள்ளே போய் பாருங்க எத்திக்கல் ஹாக்கிங் டூடோரியல் டெர்மக்ஸ் ஹாக்கிங் டூட்டோரியல் மொபைல் ஆப் ரிவ்யூஸ் பெஸ்ட் வெப்சைட் ரிவ்யூஸ் சைபர் நகர சீரியஸ் இப்போ தான் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கும் ஸோ இந்த வீடியோலாம் நம்ம சேனலில் கண்டினியூவாக போட போகிறோம் ஸோ நம்ம சேனலில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இது வரைக்கும் டெர்மக் சீரியஸ்லாம் நம்ம பேசிக்ஸாக நிறைய விஷயம் பார்த்துருப்போம் ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஃப்ரண்ட்ல இருக்க வீடியோலாம் பார்த்துட்டு வந்து இது பாருங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் காமனாக டெர்மக்ஸ் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு ஒரு எரர் வரும் பார்த்தீங்கன்னா ஏபிடி அப்டேட் எல்லோ ஏபிடி அப்கிரேட்னு போட்டோன்னே ஸோ அந்த பேக்கேஜஸ் டன்னா இப்போ ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு எரர் உங்களுக்கு காட்டும் ஸோ அந்த எரர் வந்து காமனாக டெர்மக்ஸ் இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு வந்திருக்கும் அவங்களால அப்டேட்டும் பண்ண முடியாது அப்கிரேட்டும் பண்ண முடியாது ஸோ அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரிப்போ ப்ராப்ளம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனேபிள் டு லொக்கேட் த பேக்கேஜ்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கும் ஸோ அது என்னான்னு பார்த்தீங்கன்னா சே சரியான பேக்கேஜஸ் இல்லாமல் போட்டிருப்பீங்க ஸோ அந்த ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ வர கமாண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏபிடி அப்கிரேட் ஆர் பேக்கேஜ் அப்கிரேட் ஏபிடி அப்டேட் ஆர் பேக்கேஜ் அப்டேட் ஏபிடி லிஸ்ட் ஆர் பேக்கேஜ் லிஸ்ட் ஐஃபன் ஆல் ஸோ இந்த ரெண்டு கம் அதாவது இந்த ரெண்டு கமாண்டுமே ஒரே கமாண்டோட வேலை தான் செய்ய போது ஸோ அதில் ஏபிடியும் போட்டிருக்கேன் இல்லை பேக்கேஜும் போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு இந்த கமாண்ட் மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஸோ இதுதான் டே 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 பை டே நீங்கள் டெர்மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய கமாண்ட் இது ஸோ இந்த சின்டெக்ஸ் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டெர்மெக்ஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ணவங்க டெர்மெக்ஸோட பர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ அப்படி யாராச்சும் அலோ பண்ணிங்கன்னா ஸோ நான் போகிற கமெண்ட் போட்டு டெர்மெக்ஸோட பர்மிஷன் அலவ் பண்ணிக்கோங்க டெர்மெக்ஸ் ஐஃபன் செட்டப் ஐஃபன் ஸ்டோரேஜ் ஸோ இந்த கமெண்ட் போட்டு டெர்மெக்ஸோட பர்மிஷனாக அலோவ் பண்ணிக்கோங்க ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமெண்ட் தான் இது ஸோ அதாவது நம்ம போடுற டூல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல ஸோ அந்த டூல் எல்லாமே நம்மளோட ஃபைல் மேனேஜரில் போய் டெர்மேக்ஸோட ஃபைலில் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக இந்த டெர்மேக்ஸோட பெர்மிஷன் நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ பார்த்திங்கன்னா சிடி போட்டு எட்லெஸ் போட்டு பாருங்கள் ஸ்டோரேஜ்னு ஒரு விஷயம் வந்திருக்கும் ஸோ ஸ்டோரேஜுக்கு அப்புறம் இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு என்னென்ன டூல் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதெல்லாம் லைனாக வரும் ஸோ நான் இப்போ ஸ்டோரேஜுக்காக தான் உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணி ஸோ டெர்மேக்ஸை நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஸோ இப்போ சிடி ஸ்டோரேஜ் போடுங்க CD storage podone இப்போ உங்கள் ஃபைல் மேனேஜரில் இருக்கிற இதெல்லாம் காட்டு பாருங்கள் டிசிஎம் டவுன்லோட்ஸ் மூவிஸ் பிக்சர்ஸ் பிக்சர் ஷேர்டே ஸோ என்னோடய ஃபைல் மேனேஜர்ல எவ்வளோ தான் இருக்கு ஸோ உங்களோடய ஃபைல் மேனேஜர் எவ்வளோ இருக்குன்னு அது காட்டும் ஸோ டெர்மெக் செட்டப் ஸ்டோரேஜ் வந்து அலோவ் பண்ணாமல் விட்டிட்டிங்கன்னா ஸோ உங்களால் டெர்மிக்ஸ் டூல் யூஸ் பண்ண முடியாது ஸோ டெர்மெக் செட்டப் ஸ்டோரேஜ் போட்டு பெர்மிஷனாக அலோ பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களோட எந்த டூல இன்ஸ்டால் பண்ணாலும் ஸோ டெர்மிக்ஸ்க்குள்ளே வந்து உக்காரும் புதுசாக டெர்மெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும் ஸோ அது என்ன ப்ராப்ளம் பார்த்துன்னா ரிப்போசிட்டரி ப்ராப்ளம் வந்திருக்கும் ஸோ அந்த ரிப்போசிட்டரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சில பேர் தெரிஞ்சிருக்கா சில பேர் தப்பாகவும் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ரிப்போசிட்ரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் மட்டுந்தான் ஏபிடி அப்டேட்ன்ற கமெண்ட் போட்டால் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இந்த ரிப்பாசிட்ரி ப்ராப்ளம் தான் ஸோ மெயின் ரீசன் ஆஃப் தி டெர்மேஸ்க்கு வர ப்ராப்ளமே ஸோ நான் அந்த கமெண்ட் போடுறேன் ஸோ டெர்மேக்ஸ் சேஞ்ச் ரிப்போன் கமெண்ட் டைப் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் காட்டும் ஸோ அப்டேட் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு ஆறு காட்டும் ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மூணு ரெப்போ தான் காட்டும் ஸோ இந்த மூணு ரெப்போவும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் கேர்சரை வச்சு கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணோன்னே ஓகே பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு காட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை ஏழு எட்டு காட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் ரிப்பாசிட்டரிங்க பார்த்தீங்களா அதை அந்த அந்த ஸ்டாரை எடுத்துருங்க ஸோ அந்த ஸ்டாரை எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டீன்னு போட்டு டீஎஸ்யூ கினி நியூஷர்டின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேலே இருக்க அந்த ஸ்டாரை ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ இந்த ரிப்போசிட்டரை க்ளிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சிங் த மெயின் ரிப்போசிட்டரி சேஞ்சிங் த கேம் ரிப்போசட்டரி சேஞ்சிங் த சயின்ஸ் ரிப்போசட்டரின்னு வந்துருக்கும் ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ரிப்போவ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு நடுவில் எங்கேயாச்சும் ஆப்ஷனில் ஸ்ட்ரக்காய்னு நின்று எஸ்ன்னு கேட்டுச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் பேக்கேஜஸ் ஆர் அப்டேட்னு வந்துருச்சு ஸோ இந்த ரிப்போசட்டரி இன்ஸ்டாலேஷன் பண்ணால் மட்டும்தான் ஸோ டெர்மிக்ஸில் எந்த இஷ்யூவும் வராது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிப்போ வந்து ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிப்போஸ் செட்ரி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ரிப்போர்ஸ் இது இன்ட்ரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி அப்டேட் நம்ம கமெண்ட் கொடுத்துருப்போம் ஏபிடி அப்டேட்டு கமெண்ட் கொடுத்து டைப் பண்ணிணவனே ஸோ எரர் காட்டியிருக்கும் கீழே ஸோ அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகலை ஸோ ரிப்போஸ் சட்ரி ப்ராப்ளம்னு எரர் காட்டியிருக்கும் ஸோ இப்போ எதுவுமே காட்டாது ஸோ ஏபிடி அப்டேட்னு கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ கொடுத்தவுடனே ஒர்க்காக பார்த்தனா ஆல் ஆர் டன் ஸோ இப்போ ஏபிடி அப்டேட் மட்டும்தான் அப்படியா ஏபிடி அப்கிரேட் தரலாமே அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போ ஏபிடி அப்கிரேட் தானே ஸோ ஏபிடி அப்கிரேட் ஆகுது ஆல் டன் ஸோ ஏபிடி அட்வான்ஸ் பேக்கேஜ் மட்டும் தான் ஆகுமான்னு கேட்டால் பேக்கேஜும் ஆகும் பேக்கேஜ் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இப்போ பேக்கேஜ் அப்டேட்டும் கரெக்ட் ஆகுது ஸோ எந்த ஏறும் காட்டல ஸோ பேக்கேஜ் அப்டேட்டும் கரெக்டாகுது ஸோ இப்போ பேக்கேஜ் அப்கிரேட் கொடுக்குறேன் ஸோ இதுலேயும் இப்போ எந்த எதுவும் காட்டாது ஸோ அக்யூரேட்டாக வந்துடும் ஸோ அதனால் அந்த மெயின் ரிப்போ மட்டும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அந்த மெயின் ரிப்போவில் உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு இஷ்யூஸும் வராது ஸோ நீங்கள் ரொம்ப க்ளியாக வந்து டெர்மிக்ஸில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இருந்தாலும் நான் அகைன் ஒரே ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் டெர்மெக்ஸை நீங்கள் ரிப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மூணு ரிப்போ தான் காட்டும் கிட்டத்தட்ட ஏழு ரிப்போ காட்டும் அந்த ஏழு ரிப்போலாம் விட்டுருங்க ஸோ டெர்மெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஏழு ரே ஏழு ரிப்போ காட்டும் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க ஸோ இந்த மூணு ரிப்போ மட்டும் பார்த்துக்கோங்க மூணு ரிப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ ஓகே கொடுத்ததுக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஸ் டிஎஸ்ஐஎன்ஜிஓ யூனிவர்சிட்டின்னு ஒன்று காட்டும் ஹோஸ்டடியா மிரஸ் டுனான்னு காட்டும் ஸோ இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும் வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க ஸோ நீங்கள் வேக வேகமாக ஸோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிச்சி ஃபியூச்சர் வீடியோஸில் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்கள் டெர்மெக்ஸே வந்து யூஸ் யூசபிள் இல்லாமல் போய்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது தேவையானதை மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணி இந்த ரிப்போவை பொறுத்த வரைக்கும் ஸோ தேவையானத மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இம்பார்ட்டண்ட் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ இந்த சிக்ஸ் இம்பார்ட்டண்ட் பேக்கேஜ் எதுக்குன்னு ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் கிட் பேக்கேஜ் இன்ஸ்டால் கிட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி பேக்கேஜ் இன்ஸ்டால் கிட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபோ வீடியோ கூஸ்ஸாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் கிட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அதனாலே தேவை அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பைத்தான் ஸோ பைத்தான் மோஸ்ட்லி நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஸோ பார்க்காதவங்க பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் டபுள்யூ கிட் ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டான பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேக்கேஜோட யூஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த வீக் கெட் போட்டு நம்ம வெப்சைட் போட்டால் அந்த வெப்சைட்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் நேனோ ஸோ நம்ம நேனோ டர் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம நானோவும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஸோ அடுத்து பார்த்தினா பேக்கேஜ் இன்ஸ்டால் பிஹெச்பி ஐஃபன் அப்பச் -C H ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த பேக்கேஜெலாம் எங்கேயாச்சும் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது அலோவோ எஸ்ஓ கேட்டுச்சுனா நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ அதெல்லாமே இன்ஸ்டாலேஷன் process தான் ஸோ இந்த Apache பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ அதனால் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ எந்த பேக்கேஜாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அந்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கட்ட ஒரு மூக்கு ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் கல் கொடுத்துக்கோங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் கல் ஸோ இந்த பேக்கேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேக்கேஜ் ஸோ இதே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டனால எனக்கு தேவையில்ல எனக்கு பேக்கேஜ் டென்னு காட்டிடுச்சு ஸோ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆறு இம்பார்ட்டன்ட் பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஜேராக் இன்ஸ்டால் பண்ணப் போகிறோம் ஸோ என்ஜி ராக் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ஜிஆராகை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத வச்சு என்ஜிவராக் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிவாக் வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் ஸோ பப்ளிக் யூரால் டெஸ்ட் பண்ண என்ஜிராக் ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ ஸ்டாட்டிக் ஐபி இல்லை லோக்கல் ஐபி இருந்தால் மட்டும் போதும் டெர்மெக்ஸில் என்ஜி ராக் இன்ஸ்டால் பண்ணிகிடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் டென்ஜி ராக் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் ஸோ என்ஜிஓராக் இருந்துச்சுன்னா போதும் டெர்மெக்ஸில் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் இந்த என்ஜி ராக் ஸோ இப்போ எப்படி என்ஜிஓராக் இன்ஸ்டால் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் வாங்க ஓகே இப்போ என்ஜி ராக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போன ஒரு கமான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஜிப் டபுள்யூ கெட் ஸோ இந்த டபிள்யூன்றதை ஸ்மாலில் போட்டுக்கோங்க ஸோ கேப்ஸில் போட்டீங்கன்னா அனேபிள் லொக்கேட் இந்த பேக்கேஜ் வந்துடும் ஸோ அப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேனா என் ஜிப் இஸ் ஆல்ரெடி நியூவெஸ்ட் வெஷன் கோட்டு எனக்கு இன்ஸ்டால் டன்னுன்னு காட்டிடுச்சு ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஆகும் அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ என்ஜர் கூட ஃபைலில் டவுன்லோட் பண்ணும் ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் போகணுன்னு பார்த்தீங்கன்னா வி கெட் டபுள்யூ கெட் போட்டுக்கோங்க டபுள்யூ கேட் போட்டு டிஸ்க்ரிப்ஷன்கில் பிளாகோட லிங்க்கில் நான் வச்சிருப்பேன் ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா என்ஜி ராக் ஐஃபன் ஸ்டேபிள் லெனக்ஸ் ஐஃபன் ஏஆர்எம் டாட் ஜிஃப் இல்லை டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த டபுள்யூ கேட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஹெச்டிபிபி யுஆரில் யூஆர்எல்ல டேரெக்டாக நம்ம வந்து என்ஜி டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுக்கு அந்த டபுள்யூ கிட்ட பேக்கேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த என்ஜி ஃபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு எம்பி இல்லை பதிமூணு எம்பிக்குள்ளே தான் இருக்கும் ஸோ பார்த்துலாம் ரெண்டு செகண்டாக இருக்குது ஸோ பன்னெண்டு பள்ளி நாற்பத்தி நாலு எம்பி தான் ஸோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆன ராக் ஃபைலை இப்போ அன்ஜிப் பண்ண போகிறோம் ஸோ இது ஜிப்ல இருக்குது அன்சிப் பண்ண போகிறோம் ஸோ அந்த அன்சிப் பண்ணுறது தான் நம்ம ஜிப் டப்ளியூ கேட் அப்படின்ற ஃபைலை அது அப்படின்ற பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அன்சிப்னு போட்டுக்கோங்க ஸோ அன்ஜிப்ட்னு போட்டி இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜே ராக் ஸ்டேபிள் என்னெக்ட் பார்த்தா ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை டைப் பண்ணாலும் சரி ஸோ அந்த ஃபைலை போட்டுட்டு அன்ஜிப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளைட்டிங் என்ஜி ராக்னு வந்துருச்சு ஸோ வந்தோடனே சிஹெச் மூட் போட்டுக்கோங்க சிஹெச் மூட் ப்ளஸ் என்ஜே ராக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ கமேண்ட் எரர்ன்னு காட்டுது என்ஜி ராக் என்ஜி ராக் போட்டுக்கோங்க ஸோ ஸ்பேஸ் விடாமல் போட்டேன் ஸோ நீங்கள் ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கோங்க ஸோ சப்போஸ் ஏதாச்சும் கமாண்ட் வேரியபுள் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டூல் ஒர்க் ஆகாது இப்போ சிடி போட்டு எல்எஸ் போடுங்க ஸோ நான் சிடி ஸ்டோரேஜ் குள்ளே வச்சுருக்கேன் சிடி ஸ்டோரேஜ் ஸோ இப்போ எல்எஸ் கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா என்ஜி ராக் இன்ஸ்டால் ஆயிருக்கு ஸோ அதோட ஜிப் ஃபைலும் என்கிட்ட இருக்குது ஜிப் ஃபைலருந்து அன்சிஃப்ட் பண்ணது என்ஜி ராக்கும் வந்துருச்சு ஸோ என்ஜி ராவுக்கு இந்த என்ஜி ராக்கை எப்படி எனேபிள் பண்ண போகிறோம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ஜிஆரோவுக்கு வெப்சைட் ஸோ இந்த என்ஜிஆக்கு வெப்சைட் வந்து ஃப்ரீ வெப்சைட் தான் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சைன் இன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க ஸோ உள்ள பண்ணி என்ஜிஆரோக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ டவுன்லோட் என்ஜி ஆக்கு மேக்கு லினெக்ஸ்க்கு விண்டோஸ்க்கு ஸோ எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ நீங்கள் தேவையான இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஒரு என்ஜிஆரோக்குன்னு இருக்குது ஸோ இந்த ஆட்டோ டோக்கன் தான் நம்மளுக்கு தேவை ஸோ புதுசாக ஒரு ஆட்டோ டோக்கன் எடுத்தாலும் சரி இல்லை அதில் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட் ஒரு ஆட்டோ டோக்கன் இருக்கும் ஸோ அந்த ஆட்டோ டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் பெருசாக தெரியணுக்காக நான் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறது தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ அந்த ஆட்டோ டோக்கன் அதாவது என்ஜி ஓவுக்கு ஆட்டோ டோக்கனை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ரோக்கை காப்பி பண்ணியிருப்பீங்க ஸோ காப்பி பண்ண என்ஜி ரோக்கை பேஸ் பண்ணுங்கள் டாட் ஸ்லாஷ் என்ஜிஓராவுக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க ஸோ போட்டோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காட்டும் எக்ஸாம்பிள் வேஷன்ஸ் எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ண என்ஜிஆராக்கோட ஆட்டோ டோக்கனை பேஸ் பண்ணுங்கள் ஸோ பேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டோக்கன் சேவ் டு கான்ஃபிகேஷன் ஃபைல்னு வந்துருச்சு ஸோ உங்களோடய என்ஜிஆராக்கோட ஃபைல் வந்து ஸோ டென் மேக்ஸில் சேவ் ஆகிடுச்சின்னு அவங்க சேவ் ஆகிடுச்சின்னு கான்ஃபிகேஷன் ஃபைல் கான்ஃபிகேஷன் ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இப்போ உங்கள் என்ஜிஆக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய ஆள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ திரும்பவும் அந்த வெப்சைட் குள்ளே வாங்க ஸோ அந்த வெப்சைட் குள்ளே வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர் இட் அப்னு இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாட் ஸ்லாஷ் என்ஜிஓராவுக்கு ஹெச்டிடிபி எயிட்டின் இருக்கும் ஸோ அதை அகைன் காப்பி பண்ணிக்கோங்க ஸோ திரும்பி இதுதான் லாஸ்ட் கமெண்ட்னு சொல்லப்போனே என்ஜிஓராவுக்குள்ள ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக பேஸ் பண்ணிடுங்க ஸோ பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோ ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் என்ஜிஓராவுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வருது ஸோ நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணல ஸோ அதனால் எனக்கு ரீகனெக்டிங் ரீகனெக்டிங் வந்துருக்கு ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் மட்டுந்தான் இது கனெக்ட் ஆகும் ஸோ என்னோட ஹாட்ஸ்பாட்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால நான் ஆன் பண்ணல ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இங்கே செக்ஷன் ஸ்டேட்டஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்துடும் ஸோ ஆன்லைன் வந்த பிறகு உங்களோட என்ஜிஆராவுக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் தாராளமாக என்ஜிஆராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்ட்ரோல் சிஹெல் வெளில வந்துருங்க ஓகே நண்பா இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெர்மேக்ஸ் மெயின் ரிப்போ ஸ்டரி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ரிப்போ வந்து கரெக்டாக மூணு மூணு செலக்ட் பண்ணி ஸோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வீடியோவில் பார்த்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜி ராக் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஸோ என்ஜி இன்ஸ்டால் பண்ணும்போது கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுங்க லாஸ்ட்டாக நான் ஹெச்டிஇபி யூஸ் பண்ணி அந்த போர்ட் குள்ள போகும்போது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ இந்த மூணுமே இம்பார்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக தான் ஸோ டெர்மேக்ஸோட ரிப்போ இல்லாமல் உங்களால் எதுவுமே கூட செட் பண்ண முடியாது ஸோ இந்த ஆறு பேக்கேஜஸ் இல்லாமல் நீங்கள் உங்களால் டென்மேக்ஸ் யூஸ் பண்ணவே முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜெரோக் இன்ஸ்டாலேஷன் இல்லாமல் அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் மூலிமா ஸோ சம்படி ஃபிஷிங் அட்டாக்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ஜோராக் இன்ஸ்டாலேஷன் தேவை ஸோ இந்த என்ராக் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்காகவே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃபிஷிங் அட்டாக் பண்ணுற மாதிரி நான் வீடியோ செட் பண்ணுறேன் ஸோ இந்த மூணு மூணுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான் ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேப்பா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்து பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க தென் இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் டெர்மெக்ஸ் டோட்டோவில் பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம சேனலை கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க